அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த சுஜாதா மேமுக்கும் ரவி சாருக்கும் நன்றி. அவங்களோட ஹோம் ப்ரொடக்ஷனில் இந்த படம் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் டு ஆண்டனி. ஆண்டனி வந்து டார்லிங் படத்துலேயும் இணைக்கின்ற ஒரு பேர் இருக்குல்லையா, அசிஸ்டன்ட் ரைட்டர் அவர். அதுக்கப்புறம் டைலாக் ரைட்டராக எல்லா டாப் ஃபிலிம்ஸ் விஸ்வாசம் நிறைய படங்களில் வந்து டைலாக்ஸ் எழுதி அவரும் சவரியும் ரெண்டு பேருமே வந்து தொடர்ந்து பிஸியாக இருந்தாங்க. அண்ட் அப்புறம் டிரெக்டராக மாறுறாரு. ஸோ அவரோட ஃபஸ்ட்டு படம். ஸோ பெஸ்ட் விஷஸ் டு ஆண்டனி. ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், கமர்ஷியல் ஃபிலிம், ஆக்ஷன் அண்ட் ஹீரோவுக்கு நல்ல ஸ்கோப் அவருக்கு ஆக்டிங்க்கு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு ரவி சார். அந்த ஒரு மெச்சூர்டு ரோல் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஒரு ஒரு வாட்டியும் கால் பண்ணி. இஸ் டன் வெரி நைஸ் ஜாப். ஃபிலிமாக கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பேசிக்காகவே ரைட்டிங் வந்து ஆண்டனிக்கு வந்து ஒரு கிஃப்ட் ரைட்டர். அவனுக்கு பேசிக்காகவே ஒரு என்கேஜிங்காக எழுதக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ கண்டிப்பாக திஸ் ஃபிலிம் வில் பி அ ப்ராஃபிட்டபிள் ஃபிலிம், ஒரு ஹிட் ஃபிலிமாக மாறுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் த ஹோல் டீம், ரூபன், செல்வகுமார், அதுக்கப்புறம் வந்து பெருமாள் சார், கனி சார், இந்த ஆர்ட் டிரெக்டர் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எனக்கு ரொம்ப அழகாக தொடங்குச்சு வித் கேப்டன் மில்லர் அண்ட் மிஷன். ரெண்டு படமே நல்லா போச்சு. ஸோ மூணாவது படமாக சைரன் இந்த வருஷம் எனக்கு ரிலீஸ் ஆகுது. அது அப்படியே அந்த ஃப்ளோவில் தொடரும்னு நான் நம்புகிறேன். பியூட்டிஃபுல் சாங்ஸ், ஒரு மெலடிஸ். இப்போ என்னுடைய சில நல்ல மெலடி சாங்ஸ்லாம் சில பேருக்கு பிடிக்கும். சில படங்களில் பண்ணியிருப்பேன், மத்ராசப்பட்டின மாதிரி. அந்த மாதிரி சாங்ஸ் வேணும் அப்படின்னு ப்ரொடியூசர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஸ்பேஸில், ஒரு மெலடி ஸ்பேஸில் ஃபிலிமுடைய பேஸை வந்து ஸ்பாயில் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு டெலிவர் பண்ணியிருக்கோம் இந்த ஃபிலிமில். ஸோ நீங்கள் கேட்டுட்டு சொல்லுங்கள், ரெண்டு சாங் ரிலீஸ் ஆகிருக்குது, நீங்கள் கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ. படம் கண்டிப்பாக ஒரு ஹிட் ஃபிலிமாக ஆகணும்னு நான் நினைக்கிறேன்.